வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதை விட முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்த விட முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, கட்புட்லி. ஓகே, இந்த படத்துடைய கதையை பற்றி பார்க்கும்போது ராட்சசனோட ரீமேக் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இந்த படத்தை எப்படி பண்ணியிருக்காங்க, படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய கதையை நான் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ தொடர்ந்து ஒரு சீரியல் கில்லர் கொலை பண்ணிகிட்டே இருக்கான் சின்ன சின்ன பொண்ணுகளை கடத்தி, கடைசியாக ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்றது அந்த படத்துடைய கதை. ஓகே, படத்துடைய பாசிட்டிவ் பற்றி பார்க்கும்போது ராட்சசனை கம்பேர் பண்ணாமல் தான் பார்க்கணும். அந்தபடி பார்க்கும்போது படத்துடைய மேக்கிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கேமரா ஒர்க், அந்த மேக்கிங் எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அக்ஷய்குமார் இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. பட் ரைட்டிங்கில் ஃபால்ட் அப்படின்னாலுமே கூட அவர் நல்லா அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, உள்வாங்கி அப்படின்னு தான் சொல்லணும். நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்க கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெரிய அளவில் யூஸ் பண்ணலையோ அப்படின்னு தான் தோணும். ஏன்னா ராட்சசன் ஹைலைட்டே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அந்த இந்த படத்தில் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதே மாதிரி தமிழில் எப்படி இன்பராஜ் வந்து மிரட்டி இருப்பாரோ அந்த வாத்தியார் ரோல், அந்த மாதிரி இந்த படத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவருமே அவர் கொடுத்த நல்லா பண்ணியிருந்தார். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த படத்துடைய பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ் சைடு வரும்போது வந்து முதல் நெகட்டிவ், ராட்சசன் மொழியான படத்தை ரீமேக் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் வந்து அந்த பரபரப்பு. காரணம், ராட்சசனில் அந்த பரபரப்பு அப்படின்றது படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்குமே அந்த பரபரப்பு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். படத்தை ஆரம்பத்தில் ஒரு கொலையை காட்டுவாங்க, அந்த கொலை நடந்த விதமே கொடூரமாக இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கொலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ யார் அந்த சீரியல் கில்லர் அப்படின்றத ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் அவர் டேரக்டராக போகணும், அதுக்காக ரிசர்ச் பண்ணி வச்சிருந்த விஷயத்தையே அவர் போலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணுறது. படம் முழுக்குமே விஷ்ணு விஷால் வந்து ஒரு மாதிரி அந்த கேஸ்லேயே தான் நினச்சிட்டு இருப்பார். அவர் வந்து காமெடி பண்ணாலும் சரி, அங்கங்கே ஜாலியாக இருந்தாலுமே கூட அந்த கேஸில் அவர் இன்வால்மெண்ட்டோடு தான் இருப்பார். அந்த பரபரப்பு அப்படின்றது படம் முழுக்கவே இருக்கும். நமக்கு படத்தில் அது ஒரு இன்வால்மெண்ட்டோட பார்க்கறதுக்கு உதவியாக இருந்துச்சு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு கேஸை விசாரிக்கிறவங்க தான் விசாரிச்சுட்ருக்காங்க, பெரிய அளவில் இம்பாக்ட் அப்படின்றதே இல்லை. அதே மாதிரி இப்போ தமிழில் இருந்த நிறைய முக்கியமான காட்சிகள்லாம் கூட இந்த படத்தில் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஃபீலை கொடுக்குது. இருக்குது, பட் அதெல்லாம் வந்து டயலாக்லேயே சில விஷயங்களை கடந்து போயிடுறாங்க, அதனால இம்பாக்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வில்லன் ட்ராக். தமிழில் வில்லன் ட்ராக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் ஃப்ளாஷ்பேக் ஒன்றும் கடைசியில் வச்சிருப்பாங்க. அதாவது படம் முடியாதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வரும். அது அந்த கிறிஸ்டோஃபர் யார், அவங்க அம்மா யார், அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்றது காரணம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துலையுமே ஒரு காரணம் இருக்குது, அதே காரணம் தான். பட் அது வந்து வாய்ஸ் ஓவர்லேயே அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டி முடிச்ச மாதிரி தான் இருக்குது, தவிர இம்பாக்ட் அப்படின்றது அந்த ஃப்ளாஷ்பேக்லையுமே இல்லை. இத்தனைக்கும் கிறிஸ்டோஃபர் கேரக்டர் தமிழில் எந்த அளவுக்கு பேசப்பட்ட ஒரு வில்லன் கேரக்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்தியில் வந்து ரொம்பவே வீக்காக காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு அவசரமாக காட்டி முடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ கடைசியாக சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு படத்துக்குமே லென்த்து கிட்டத்தட்ட ஒரே லென்த்து தான். பட் ராட்சசன் கொடுத்த இம்பாக்டே இந்த படம் ஓரளவு கூட கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை. ஹாட் ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் வேணால் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.